பரியரும் பெருமாள் படத்துல நிர்மாணத்தோட ஓடுற சீன் வந்து அவர் இன்ன சீன் தான் நடிக்கணும்னு சொல்லல. மாரி செல்வராஜ் என்னை அடிச்சிட்டாரு. அடிச்சிட்டாரா? அடிச்சிட்டாரு. என்ன அடிச்சிட்டார்னா, பாப்பி குடிக்க மாதிரி நடிக்கணும், நடிக்க வச்சல கதாநாயகன் வருவான். கதாநாயகன் வந்தவொடனே என்னப்பா வந்த அப்படின்னு பரிதாபமா எந்திரிச்சு கேட்கணும். இல்லப்பா ஒன்றும் இல்லைப்பா, உங்களை காலேஜுக்கு கூப்பிடுதாங்க, காலேஜுக்கு வாங்கப்பாம்மா. என்னப்பா ஒரே காலேஜ் காலேஜிங்க, நீ அம்மையை கூட்டிகிட்டு போயேன். இந்த அம்மையை கூப்பிட்டு போய் எங்கள் சீன் வந்து மறந்துட்டேன். மறந்த உடனே மாரி செல்வராஜ் வந்து டப்புன்னு செவுட்டில் அடிச்சிட்டார். அடித்த உடனே அந்த அழுதுட்டேன். அழுதுட்டு அப்போ கேட்டேன், சண்டால பாவி நான் படம் நடிக்க வரமாட்டோம்னே. நைட்டு 12 மணி 12:30 இருக்கும், 30 பேர் என் வெள்ளை தோட்டத்தில் வந்து என்னை பிடிச்சிங்க, நான் வரமாட்டோம்னு சொன்னேன். படம் நடிக்க கூப்பிட்டு வந்தேரா, கொலை செய்ய கூப்பிட்டு வந்தேரான்னு. அப்போ அவர் சொல்வார், என்னங்க வா இந்த அம்மையை கூப்பிட்டு போய் எங்கள் சீனை எத்தனை மட்டும் சொல்லி தரேன், இதுதான் உனக்கு கடைசி சீன், இதை நீ மனசுக்குள்ள பதறாமல் நெஞ்சியில் பதிவு பண்ணி நீ இந்த ஒரு வார்த்தையும் சொல்லிட வேண்டியது தானே, சரி எதுவும் நினைக்காதன்னு சொல்லி என் கண்ணீரை தொடச்சிட்டு அவர் அழுதுட்டார். அழுதுட்டு அப்போ தான் கேட்டார், நான் ஆத்திரத்தில் ஒரு அடியை அடிச்சிட்டேன், இது கடையில் நீ சொந்தக்காரன் வேறு யாரும் இல்லை எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேட்டார். சமாதானப்படுத்திட்டு, நீ ஆட போன ஊருக்குள்ளே தான் ஊர் ஊராக பேர் வாங்கியிருப்பேன், படத்தில் பேர் வாங்கிட்டேன்னா நீ செத்து மண்ணுக்குள்ளே போனாலும் உலகமெங்கும் பேர் வாங்கும்னு சொன்னார். உங்கள் உலகமும் பேர் வாங்கிட்டீங்களே, நீ சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி பேர் வாங்கிட்டீங்கல்ல அன்னைக்கு, அவர் கோவத்தில் தான் பண்ணியிருந்தாலும் பேர் வாங்கி கொடுத்தாரு. பேர் வாங்கி கொடுத்துருக்காரு, அவரை வச்சு தான் பேர் வாங்கினா. அந்த ஓடுத சீன் 9 மட்டும் எடுத்திருக்காரு, ஒரு மட்டும் எடுக்கலை. கேமராவில் கரெக்டாக உலன்னா கட்டு 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 கட்டுன்றவாங்க. அதே மாதிரி கதாநாயகன் வந்து என்னை இறக்கத்தில் தள்ளி விட்ட உடனே கதாநாயகன் தூக்கிச்சால ஒரு சீனில் வந்து முழிச்சு பார்த்துட்டேன், கேமராவில் தெரிஞ்சு போச்சு. ஏமனா நீ வந்து முழிச்ச, கேமராவில் தெரியுது, எத்தனை மட்டும் தான் உன்னை வளைச்சி வளைச்சி போட்டு உன் உயிரை போட்டு நாங்கள் பதம் குலைக்க அப்படின்னு மாரி செல்வராஜ் கேட்க தான் செஞ்சார். அதுக்கப்புறம் தான் திறமையாக நடிச்சு. இங்கே எடுக்கும்போது எவ்வளோ பேர் இருந்தாங்க, நிர்வாணம் ஓடுற மாதிரி இருக்குமே எவ்வளோ பேர் இருந்தாங்க, கூச்சமாக எப்படி அதை எப்படி தாண்டி தாண்டி பண்ணீங்க? நான் தாண்டி பண்ணேன். என்ன பண்ணேன், இந்த புது பஸ் ஸ்டாண்டு தெற்கரக்கலை காலேஜ் அங்கே வச்சு எடுத்தாங்க. எடுக்கச்சில என் பொண்ணே மாதிரி 200 பேர் 300 பிள்ளைகள் வந்து காலேஜ் வாசல்கிட்ட உட்காந்துருக்கு. வரச்சில என்ன செஞ்சேன் தெரியுமா, நிர்மாணத்தோட வேட்டையை அவுத்த உடனே நம்ம ஓடி வரோம், காற்றுல காற்றுல பறந்துடக்கூடாது, அந்த சட்டையை இப்படி வச்சுக்கிட்டு ஓடி இருந்தேன். ரோடு மெயின் ரோடு வந்த பிறகு தான் கும்பிட்டுக்கிட்டு அழுதுகிட்டு ஓடி இருந்தேன். அந்த சீனை தியேட்டரில் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? ஊர் மக்கள் வந்து நிறையவங்க சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டை மாட்டையும் என் பொண்ணுக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, எனக்கு அந்த சீனை சொல்ல சொல்லி அழு வருது. அப்போ இப்படி பரிதாபமாக நடித்த படத்தை நாங்கள் பார்க்கவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க. நானும் படம் ரிலீஸ் ஆகிட்டு எல்லோரும் சொன்னாங்க, ஏன்னா நீ படத்தில் நல்லா நடிச்சிருக்க நல்லா நடிச்சிருக்க அப்படின்னாங்க. நானும் அந்த படத்தை பார்க்கணும், நம்ம நடித்த படத்தை அப்படின்னு நானும் பார்க்க விரும்பலை. அப்போ நான் வெற்றி விழாவுக்கு சென்னைக்கு போயிருக்கேன். அப்போ மாரிமுத்து மேடையில் வச்சு என் காலில் விழுந்து கும்பிட்டார். அப்போ மேடையில் இருக்கவங்க கேட்காங்க, அந்த வெற்றி விழா மீட்டிங்கில் என்னையா அவர் வயசு என்ன உம்மை வயசு என்ன, அவர் காலில் போய் நீர் விழுந்து கும்பிடுதீரு. அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் கேட்காரு, நான் எத்தனை படம் நடித்தாலும் சரிதான், எத்தனை உங்கள் கூட பேசினாலும் சரிதான், எத்தனை உங்கள் கூட பழகினாலும் சரிதான், அவர் ஒரு படம் நடித்தாலுமே பரியேறும் பெருமாள் படத்தில் உருப்படியாக நடித்த சீன் வந்து நிர்மாணத்தோடு எவனும் ஓடுற சீன் யாருமே நடிக்க முடியாதுன்னு சொல்லி என் காலில் விழுந்தார். எந்த படத்துக்காக ஜானி மாஸ்டர் பெஸ்ட் கோரியோகிராஃபி அப்படிங்கிற அவார்டை பிஹைண்ட்வுட்ஸ் கோல்டு மெடல்ஸில் வின் பண்ணார்? இந்த கேள்விக்கான சரியான விடையை சொல்கிறவங்களுக்கு பிஹைண்ட்வுட்ஸ் கோல்டு ஐகான் செகண்ட் எடிஷனை நேரில் பார்க்கறதுக்கான பிஹைண்ட்வுட்ஸ் ஃபேன்ஸ் ஃப்ரீ பாசஸ் வழங்கப்படும். உங்களுக்கான ஆப்ஷன்ஸ், ஆப்ஷன் ஏ பீஸ்ட், ஆப்ஷன் பி அளவை குந்தபுரம் முழு, ஆப்ஷன் சி டாக்டர், ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி அபோவ். சரியான ஆன்சரை சூஸ் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கில் உங்களுடைய ஆன்சரை பதிவு பண்ணுங்கள்.